உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ப்ரோகிராம் சாப்பிட்டானா? சாப்பிட உட்கார்ந்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, எனக்கு பசிக்கலன்னு எந்திரிச்சு போயிட்டாருமா. ஜானகி பக்கத்துல வந்திருப்பா, அதை பார்த்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு போயிருக்கான். நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னா நாமளும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது இல்லையா? அவன் குணம் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பண்ண எப்படி? ஒருவேளை வேலை ஞாபகம் வந்து கூட போயிருக்கலாம்ல? அப்படியே இருக்கலாம். உக்கருமா. சாரு அதெடு. மச்சான் சாப்பிடும் போது பாதிலே எந்திரிச்சு போக மாட்டாரே, ஏன் போனாரு? என்ன இப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, என்ன சாப்பாடு இது? வாயில வைக்க முடியலையே. ஏ பத்மா, யார் சமைச்சது? தங்கச்சி, அப்ப நீ சமைக்கலையா? அதான் இவ்வளவு கொடுமையா இருக்கு. யாரும் சாப்பிட்டு கூட பாக்கலையா? அதான் மச்சா, விடுகடா சாமின்னு பாதிலே எந்திரிச்சு ஓடிட்டாரு. இப்படி ஒரு சமையல என் வாழ்நாள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஏய், அத்தையும் அவங்க வாழ்நாள்ல சாப்பிட்டுருக்க மாட்டாங்கடா. சாம்பார் மாதிரி ஒரு சாம்பாரு, பொரியல் மாதிரி ஒரு பொரியல், கூட்டு மாதிரி ஒரு கூட்டு, குழந்தைங்க சேர்ந்து கூட்டாஞ்சோறு செஞ்சிருந்தா கூட இதை விட சூப்பரா இருக்கும். மச்சா, இந்த சமையல் செஞ்ச கைக்கு வளையல் போடுறதுக்கு பதிலா விலங்கு தான் போடணும். இனிமே கிச்சன் பக்கமே வந்துடக்கூடாதுன்னு. ஓ, பசி வேற எடுக்குது. என்னடா இது, பாதி அப்பளம் பாதி கொப்பளமா இருக்கு. மச்சா, இந்த மாதிரி ஒரு அப்பளத்தை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, ஏண்டி அது எப்படி கெடுக்கவே முடியாத ஒரு ஐட்டத்தை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க? அப்பள சுட கூட தெரியலன்னா அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறதுல தப்பே இல்ல. இது யாரோட சமையல்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களா? இது நம்ம வீட்டுல சமைச்சது இல்லம்மா, பக்கத்து ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தது. அம்மா, எந்த ஹோட்டலு? மச்சா, எந்த ஹோட்டலும் இல்ல, இதெல்லாம் இவங்க சமைச்சதுதான். மூணு பேரும் முழிக்கிறத பார்த்தா தெரியல இது கூட்டு தயாரிப்புன்னு. மச்சா ஆரம்பத்திலேயே தப்பிச்சிட்டாரு, நாம மாட்டிக்கிட்டோம். வாங்க போயிருவோம். நல்ல பசி வேற.
சட்னிய சாப்பிட்டு இன்னும் ரெண்டு போடவா? எங்கள மாதிரியே எல்லாருக்கும் பசிக்குது, சீக்கிரமா சுட்டு கொடுங்க. சாப்பிடுங்க. போதுமா, போதும். ரொம்ப டேஸ்டா இருக்குமா? வாங்க மச்சா. தங்கச்சி சமையல் சாப்பிட்டு பழக்கம் ஆயிருச்சு, அதான் வேற யார் சமையலும் பிடிக்கல மச்சா. கோபதாபம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக சமையல் எல்லாம் மாத்தலாமா மச்சா? நான் யாரையும் மாத்தல, சமைக்க வேணான்னு சொல்லல. எப்பவும் போல அவங்க அவங்க வேலையை அவங்களே பார்த்தா போதும். ஆமா மச்சான், வேற யாரையும் கிச்சனுக்குள்ள விட வேண்டாம், அதுலயும் என் பொண்டாட்டிய விடவே கூடாது. அவ சமைச்சு நம்ம ஆயுள்ல பாதைய குறைச்சிருவா மச்சான். ஐயோ என்னங்க, உங்களுக்கும் ரெண்டு தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போங்களேன். இல்ல எனக்கு பசிக்கல. பசிச்சதுனாலதான் பெரியப்பா இங்க வந்துட்டு போறாரு. வெளியில ரெண்டு மூணு பேரு எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நின்னு இருக்காங்க. இப்ப யாரும் இங்க வர வச்சிடாத. முதல்ல நமக்குதான், நாம போனதும் மாவு மிச்சம் இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன, அவங்களாலதான் நாம இன்னைக்கு பட்டினி கிடந்தா அதை மறந்துடாத. சரிப்பா. எல்லாருக்கும் மாவு இருக்குன்னு நீங்க ஒண்ணு கவலைப்படாம சாப்பிடுங்க. உன் மனசு யாருக்குமா வரும். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.